அன்புக்குரியவர்களே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்னும் விவிலியை தொடர் என்று திருத்தூதர்கள் அனைவருமே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு வழி நடத்தப்பட்டார்கள் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கு தெரியும், அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் பெந்தகோஸ்தே பெருவிழாவின் போது தூய ஆவியார் இறங்கி வந்தார். இதனை நாம் திருத்தூதர் பணிகள் நூல் 2:4 இறைவழியில் வாசிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார். ஆகவே தூய ஆவியார் திருத்தூதர்கள் அனைவர் மீதும் இறங்கி வந்தார், அனைவரையும் ஆட்கொண்டார். அவர்களுக்கு பல கொடைகளை பல வரங்களை அவர் கொடுத்தார். அவற்றில் ஒன்று, அவர் அனைவரும் பல மொழிகளில் பேசினார். அதன் பிறகு வரங்களை கொடுத்தார், ஆற்றலை கொடுத்தார், துணிவை கொடுத்தார், கனிகளை கொடுத்தார். இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, திருத்தூர் பணிகள் 4:8 இறைமொழி நாம் வாசிக்கின்றோம். யூத தலைமை சங்கத்தின் முன் பேதுருவும் யோவானும் பேசுகிறார்கள். திருத்தூர் அனைவரையும் தலைமை சங்கத்திற்கு அழைத்து அவர்கள் ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கின்ற பொழுது 8 இறைமொழி நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழி கூறினார். ஆகவே பேதுருவும் மற்ற திருத்தூதர்களும் எப்பொழுதெல்லாம் அவர்கள் பேசினார்களோ அவர்கள் தாங்களாக பேசவில்லை, தூய ஆவியாருடைய ஆற்றலால் தூய ஆவியாருடைய தூண்டுதலால் பேசினார்கள். அதற்கு இன்னொரு ஆதாரத்தை நாம் பார்க்கின்றோம். அதே திருத்தூதர் பணிகள் 4:13 நாம் வாசிக்கின்றோம். பேதுருவும் யோவானும் கல்வி அறிவற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவருடைய துணிவை கண்டு வியப்படைந்தனர். இவர்கள் கல்வி அறியற்றவர்கள், திருத்தூதர் அனைவர்கள் ஆனால் துணிவோடு பேசினார்கள். இந்த துணிவு எங்கிருந்து வந்தது? தூய ஆவியாரால் வந்தது. தூய ஆவியார் தான் அவர்களுக்கு ஞானம், பக்தி, விமரிசை, அறிவு, திடம், தெய்வ பயம் அனைத்தையும் கொடுத்தார். ஆகவே திடம், உறுதி, ஆற்றல், துணிவு இவற்றை திருத்துவர்களுக்கு தூய ஆவியார் வழங்கினார். அன்புக்குரியவர்களே, நமக்கும் தூய ஆவியார் அதே கொடைகளை, கனிகளை, வரங்களை தருவார். நாம் தூய ஆவியாரை நோக்கி மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தார்.